வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கோபி மஞ்சூரியன் பார்க்க போறோம். இந்த கோபி மஞ்சூரியனுக்காக நான் காலிஃப்ளவர் அரை கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வார்ம் வாட்டர்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாமாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதும் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளேவரையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூண்டை நறுக்கி இதில் போட்டுக்கிறேன். இப்போ வெள்ளை பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில கரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு வச்சிருக்கிறேன், இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான கோபி மஞ்சள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்மளுடைய இந்த வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.